சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு என்ன டவுட்? ஒரே விஷயம்னா இப்ப வந்து மேடம் ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சனா கேளுங்க, ஒரு விஷயம் கேட்டா போதாது, நிறைய க்வெஸ்சன் கேளுங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கு சார், நான் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேக்குறேன். எல்லாமே கேளுங்க, உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருத்தருடைய ஆதார் நம்பரை வச்சு நான் ஃபர்ஸ்ட் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்துட்டு எடுத்துறேன். சரி, சரிங்களா? அதுக்கு வந்து கமிஷன் பினோல என்ன சார் பண்றாங்க உங்களுக்கு? அதுக்கு கமிஷன் வந்து பினோல வந்து 1000 ரூபாய்க்கு, இப்ப 1000 ரூபாய் எடுத்து தரும்போது உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கமிஷன் கொடுத்துருவாங்க. ஆதார் டெபாசிட் ரெண்டுமே சேம் தான். ஒரு இடத்துல நீங்க யோசிக்கணும், ஆதார் டெபாசிட்டுக்கு டைரக்டா அந்த அக்கௌண்ட் ஹோல்டரே வரணும், அவங்க வந்து ரேக வைக்கணும். ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்றாருன்னா, மேடம் எனக்கு வந்துட்டு கனரா வங்கி அக்கௌண்ட் இருக்கு, ஒரு 5000 ரூபா டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, அவரோட அந்த கனரா வங்கியை சூஸ் பண்ணி அவரோட ரேகையை வச்சீங்கன்னா உங்க வேலட்ல இருந்து 5000 போயிடும், உங்களுக்கும் வித்ட்ராவலுக்கு வர மாதிரி கமிஷன் வந்துடும், அவருக்கும் சார்ஜிங் போகுது, உங்களுக்கும் போகாது, கம்ப்ளீட் க்ளோஸ். சரிங்களா? ஓகே சார். இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஆதார் கார்டோட நபருக்கு டெபாசிட் பண்றதும் வித்ட்ராவல் பண்றதும் அவரே டைரக்டா வரணும். சரிங்களா? ஆமா ஆமா. ஒருத்தர் வராரு, அவரு வேற ஒருத்தருடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து. இப்போ சிலம்பரசன் வந்து அவங்க சித்தப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடிங் கொடுத்தாருன்னா அதுக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நீங்க சார்ஜஸ் வாங்கணும் கஸ்டமர் கிட்ட. அது எந்த முறையில சார் நாங்க டெபாசிட் பண்ண முடியும்? இது வந்து நேரடியா வந்து கஸ்டமர் வரும்போது ரேக வச்சீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட அதுவா எடுத்துக்கிட்டு போயிடும். இல்ல இப்ப நான் வரேன், இப்ப என் மாமாவுக்கு பணம் போடணும் அப்படின்னு சொல்றேன், ஸ்டேட் பேங்க் போடணும்னு சொல்றேன், நான் என்ன கொடுப்போம் உங்ககிட்ட? பணம் 5000 கையில கொடுப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுப்பேன்ல. நீங்க ஓபன் பண்ணிட்டு உங்க வேலட்ல அதே பார்மெட் தான், வேலட்ல பணம் இருக்கும், நான் கொடுத்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் கொடுத்து 5000 பணம் போட்டீங்கன்னா பணம் போயிடும். இவ்வளவு நம்பர் பேசிக்கே தெரியல ஆக்சுவலா எந்த வேலட் டைமா எப்படி பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன், ஆதார் டெபாசிட்ங்கறது வித்ட்ராங்கறது புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சிச்சு சார், அது கிளியர். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது உங்களுக்கு இப்போ வாலெட்னு ஒண்ணு இருக்கா? ஆ இருக்கு. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு போனீங்கனா வாலெட் தான் இருக்கா? ஆமா இருக்கு சார். எல்லாமே அந்த வாலெட்ல இருந்து தான் ரன் ஆகும். இருக்கு சார். இப்போ நீங்க ஆதார் வித்ட்ரா பண்ணீங்கனாலும் டெபாசிட் பண்ணீங்கனாலும் வித்ட்ரா பண்றீங்கனா வாலெட்க்கு போய் லோட் ஆகும். ஓகே. இப்போ வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படினா கஸ்டமருக்கு வாலெட்ல இருந்து வெளிய பணம் போகும். ஆதார் டெபாசிட் பண்ணும்போது கஸ்டமர் ரேக வச்சா அப்படியே வாலெட்ல இருந்து போகுது, அவ்வளவுதான். சரிங்களா? நான் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கும் போது அதை போட்டீங்கன்னா வாலெட்ல இருந்து போகும், அவ்வளவுதான். மொத்தத்துல வாலெட்ல இருந்து தான் பணம் வெளியே போகும். செய்து கொள்ளலாம். அக்கௌண்ட் ஹோல்டர் வரவில்லை என்றால் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு மணி டிரான்ஸ்ஃபர் அதுக்கு பேரு. ஆமா, மணியை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணனும் இந்த வங்கியில இருந்து அந்த வங்கிக்கு. மணி டிரான்ஸ்ஃபர் எந்த ஆப்ஷன் வழியா நான் போய் பண்ணனும் சார்? இதுல அந்த ஆப்ஷன் இருக்கா? எந்த ஆப்ஷன் வழியா? எல்லாத்துலயுமே இருக்கு மேடம், உங்களுக்கு எல்லாத்துலயுமே பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பினோல பினோலயும் பண்ணலாம், ஸ்பைஸ் மணில பண்ணலாம், ரேபி பேல பண்ணலாம்,
ஒவ்வொரு நிலையும் ஒரு 50 பைசா 1 ரூபாங்கிறது சார்ஜஸ் முன்ன பண்ண குறையும் ஏறும். ஓகே சார், ஆனா எந்த ஆப்ஷன் வழியா பண்ணனும் சார்? அது நம்ம வீடியோல எல்லா இதுலயுமே சொல்லிருக்கோம் மேடம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் சர்ச் பண்ணி ஒரு பாக்ஸ் இருக்கா, கஸ்டமர் ஐடின்ற இடத்துல அந்த போன் நம்பர் இன்செர்ட் பண்ணிட்டு நோ 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 இல்ல இல்ல ஐடிய லாகின் பண்ணிட்டு மொபைல் நம்பர் சர்ச் ன்னு இருக்கும். அந்த மொபைல் நம்பர் சர்ச்சில போயிட்டு நீங்க வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் சர்ச் கொடுக்கும்போது. இது ஆர்டினரியா இது வந்து பேங்க்ங்கிறதுனால உங்களுக்கு ஆர்டினரியா இருக்காது. அதனால ரெமிட்டன்ஸ்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் டீடைல் கேட்கும். அதுல எல்லாம் டீடைல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பண்ணிக்கலாம். பட் அப்புறமா பணம் அனுப்பும் போது ஒரு இடத்துல ஒரு மொபைல் நம்பர் கேட்கும், அது வந்து கஸ்டமர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் பணம் போயிடுச்சு. அப்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தது உள்ள ஐடி கிரியேட் பண்ணும்போது போற நம்பர் வந்து யார் அனுப்புறங்கிறது மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ங்கிறது அது ஒரு நம்பர். அந்த நம்பரோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஒய்சி பண்ணிட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு 3 லட்சம் ரூபா அந்த மொபைல் நம்பர்ல இருந்து பணத்தை அனுப்பலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியா தான் அனுப்ப முடியும், அதாவது 25,000 தான் 1 மாசத்தோட லிமிட்டா இருக்கும். ஸோ அது கேஒய்சி ப்ராசஸ் அது தனியாக உங்களுக்கு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நாங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று அது வந்து தனி செக்ஷனு. இல்லை நார்மலாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஒய்சி பண்ணாமல் நீங்கள் நேரம் டேரெக்டாக இப்போ ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அதில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 ரூபா 20 பைசா இல்லை 6 ரூபா போகும். ஒரு 1000 ரூபாய்க்கு கேஒய்சி பண்ணுனாதான் 3 ரூபா 50 பைசா போகும். அவங்கதான் அதனால வந்துட்டு ஏன்னா தவறா பண்ணிடுவீங்க. இப்ப எதாவது தவறாயிடுச்சுன்னா நீங்க இப்போ நம்ம கைட் பண்ணதுல எதுவும் தவறுன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால வந்து இதுதான் ஃபார்மேட், இதுதான். அடுத்து வேற என்ன டவுட் சொல்லுங்க அடுத்தது. சரிங்க சார், இப்ப இது ரெண்டுத்துக்கு தான் சார் நான் உங்களுக்கு முக்கியமா, ஏன்னா இதுதான் இதுல உள்ள உங்களுக்கு இப்ப கேஒய்சி மட்டும் டவுட்.